இன்றைக்கி நாம் கன்னிராசியை பற்றி தான் முழுமையான வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம் கன்னிராசி கன்னி ராசியினுடைய இந்த சிம்பிள் என்னன்னு பார்க்கும்போது அது ஒரு பெண் பெண் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் மேற்கத்தியவர்களுடைய அந்த ஒரு ஆதிக்கம் சிம்பிள் அந்த ஆதிக்கம்லாம் வரும்போது அந்த பெண் வந்துட்டு கோதுமையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு சிம்பிள் தான் வந்துட்டு போடுவாங்க ஆனால் நம்மளுடைய பழக்கத்தில் அந்த மாதிரி கிடையாது ஏன் அந்த கோதுமையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி போட்டாங்க அப்படின்னா பழமைக்கு வந்துட்டு இந்த ஒரு ராசி வந்துட்டு உகந்த ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்துட்டே வருவோம் இது வந்துட்டு ஒரு இது ஒரு புதுசாக புதிய தொடக்கம் ஒரு வளமை அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ராசி இந்த ராசி ஒரு பெண் வந்துட்டு கோதுமையை இருக்க மாதிரி ஆனால் நம்மளுடைய வழக்கத்தின் படி ஒரு பெண் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த பெண்ணினுடைய புறமுதுக்கு அதை தான் பார்க்க முடியும் பாதி திரும்பிகிட்டு இருக்க மாதிரி ஒரு பெண் இருக்கும் இதுதான் கன்னிராசி இது வந்துட்டு இருகால் ராசி இது ஒரு பெண் ராசி இதனுடைய அந்த பஞ்சபூத தத்துவம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நில தத்துவம் வந்திருக்கு அடுத்து வந்துட்டு இதோட அதிபதி புதன் பகவான் தான் இதனுடைய அதிபதி ஸோ இதுதான் ரெண்டாவது புதன் பகவானுடைய வீடு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மிதுனம் பார்த்துருப்போம் இது வந்து புதன் பகவானுடைய இரண்டாவது வீடு உபயராசியும் கூட இந்த இடத்துல தான் புதன் பகவான் ஆட்சி உச்ச மூல திருகோணம் அடைகிறாரு இது வந்து புதன் பகவானுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ராசி இந்த ராசி உங்களுடைய ஜாதக கட்டம் எடுத்து பார்க்கும்போது கண்ணியில் புதன் இருக்கார் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்துட்டு டாப் ஃப்ளோர் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் க்ளாஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு சந்தேகமே கிடையாது ப ஹண்ட் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த ராசிக்காரர்கள் வந்துட்டு ஒரு ஒன்லைனில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ப ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுத்தமான அஹ்மார் சுயநலவாதிகள் இந்த ராசிக்காரர்கள் தப்பாக எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அது அந்த நேச்சர் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வருவோம் இவர்களுடைய உடல் தோற்றம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லது ஒரு உடல் தோற்றம் இருக்கும் ரொம்ப அது வந்துட்டு இந்த தார் படத்தில் வர மாதிரி அடைய கட்டுமஸ்தான உடல் அந்த மாதிரிலாம் இல்லை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு உடல் தோற்றம் இருக்கும் அதே மாதிரி நடுத்தரமான ஒரு உயரம் போன்றவர்களாக இவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் நல்லபடி அதாவது புதன் பகவானுடைய ஆட்சி உச்சம் மூல திரிகோண ஒரு வீடு வந்து இந்த வீடு ஸோ வேறு எந்த கிரகத்துக்குமே இப்படி ஒரு அமைப்பே கிடையாது கன்னிராசியில் புதன் பகவானுக்கு மட்டும் அந்த ஒரு பதவி வந்துட்டு உண்டு சரிங்களா இந்த இடத்துல வந்து அவர்களுக்கு புதன் இருந்துவிட்டாலோ இல்லை இந்த இடம் வந்துட்டு படிப்பிற்கு சம்பந்தமான ஒரு இடமாக உங்களுடைய ஜாதக அமைப்பின்பால் அது இருந்துவிட்டாலோ அவங்களுக்கு இந்த மேல் மாடி அப்படிங்கிறது வந்துட்டு ஏ கிளாஸ் சான்ஸே கிடையாது அவங்கக்கிட்ட வந்துட்டு உங்களால் படிப்பு சம்மந்தமாக எதை பேசினாலுமே அவர்களை உங்களால் டிஃபீட் பண்ணவே முடியாது இப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்கள் கூட நீங்கள் பழகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை வேளை அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன டாபிக் பேசினாலும் சரி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அவங்க இருந்து ஒரு நாலு வார்த்தையாவது அந்த டாப்பிக் ரிலேட்டடாக வந்தே தீரும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டாங்க அவங்களுக்கு ரிலேட்டடாக எல்லாமே தெரியும் தெரியலை அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அடுத்த தடவை அவங்கள பார்க்குறீங்க அப்படின்னா உங்களையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்த டாப்பிக்கை அதிகமாக தெரிஞ்சு வச்சிருந்துருப்பாங்க பிகாஸ் இவங்களால் தெரியலை அப்படிங்கிறத ஒத்துக்கவே முடியாது ஏன் அப்படின்னா மண்டை குரு குருன்ட்டே இருக்கும் அது என்னென்னு படி 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 அப்படி சொல்லிட்டு படிச்சுட்டே இருக்கும் இதுதான் இவர்களுடைய குணாதிசயமாக இருக்கும் நல்ல படிப்பும் நல்ல புத்தி குருமையும் கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஸோ இந்த படிப்பில் வந்துட்டு அதிகமான ஆர்வம் உண்டு அப்படிங்கும் போதே இவர்களுடைய புத்தி எப்படி வேலை செய்யும் அப்படின்னா பயங்கர அனலைட்டிகளை திங்க் பண்ண ஆரம்பிக்கும் ஏதோ ஒன்றையும் காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் இவங்க உண்டு அதனாலேயே இவர்கள் வந்துட்டு மிகப்பெரிய கண்டிப்பாக இருப்பார்கள் ஸோ தான் தனக்கு தன் காரியம் அப்படிங்கிறது தான் தான் சொந்த பந்தமோ தன்னுடைய நண்பர்களோ தன்னுடைய உற்றார் எல்லாம் கிடையாது தான் தனக்கு தன் காரியம் மட்டும்தான் இவர்களுடைய குணத்தில் என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன அந்த இடத்துல சாட்டிஸ்ஃபைட் ஆகுது நான் இந்த இடத்துக்கு வரேன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வருவதனால எனக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டு தான் அந்த இடத்துக்கு வருவாங்க ஒரு ஆளை பார்க்குறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இருந்து எனக்கு என்ன காரியமாகுது அப்படிங்கிறத பார்த்துப்பாங்க அப்படி காரியமாகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இம்மீடியட்டாக அந்த இடத்துலேருந்தே அவங்க கிளம்பி போயிட்டே இருப்பாங்கல்ல அவங்கள வெட்டி விட்ருவாங்க அதாவது ஒரு ஆள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேசும்போது அந்த ஆளுக்கிட்ட இருந்து என்னென்னலாம் வருதோ அதை முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கறந்துக்கிட்டு அவங்க ட்ரை ஆனதுக்கப்புறமா இவங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட யூஸ் இல்லை அப்படின்னா இமீடியட்டாக ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணக்கூடிய ஒரு குணாதிசயங்களை கொண்டவர்கள் இவர்கள் ஸோ தான் தனக்கு தன் காரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்களேன் காலபுருஷனுக்கு இது ஆறாவது இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்துட்டு காம்படிஷனையும் குறிக்கும் அதாவது இந்த ருணர் ரோக சத்துரு நோய் எதிரி கடன் சொல்லுவாங்க இருந்தாலுமே ஆறாம் இடம் அப்படிங்கிறது காம்படிஷன் ஸோ இவங்களுடைய மன குணாதிசயம் வந்துட்டு அந்த காம்படிட்டிவ் திங்கிங் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும் உன்னை நான் எப்படி தூக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னொன்று என்னென்னு சொன்னோம் அப்படின்னா இந்த கன்னிராசி அப்படிங்கிறது தான் ட்ரேடு வர்த்தகத்துக்கு உண்டான ஒரு இடம் ஸோ ஒரு வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பாவ புண்ணியமோ இல்லை பாரபட்சமோ நமக்கு கொஞ்சமாக பண்ணி கொடுங்க அந்த வேலையெல்லாம் அங்கே நடக்காது காசை கூட பொருளை வாங்கிட்டு போ எனக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான் அந்த ஒரு தாட் வந்துட்டு இவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் உனக்கு எனக்கு என்ன உன்கிட்டருந்து எனக்கு ஏதாவது அறிவு கிடைக்கிதா ஓகே கொடு என் கிட்டேருந்து உனக்கு எதாவது தேவையா அப்படின்னா கேளு தரேன் அவ்வளோதான் இந்த தேவையில்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ அந்த மாதிரி ஒரு வர்த்தகர்கள் போலவே இவர்களுடைய சராசரி வாழ்க்கையும் இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து இந்த காலப்புருஷனுக்கு ஆறாவது இடம் அப்படிங்கிறதுக்காகவே இவர்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு சுயநல குணம் வந்துட்டு இவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தவங்களை குற்றம் குறை கண்டுபிடிக்கிறவர்கள் ராசிக்கு மிஞ்சின ஆளே கிடையாது இவங்க என்ன பண்ணாலும் அதில் ஒரு குத்தம் கூட கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது கன்னிராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க இந்த அறிவு மேல்மட்ட அறிவு அதிகமாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்களுக்கு இந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகம் ஏன்னு சொன்னால் இந்த மெத்த படித்தவங்க இல்லைங்களா நான் சொல்கிறது தான் சரி நீ என்னடா வேண அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு குணம் வந்துட்டு இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தற்காலத்தினுடைய சிந்தனைகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த பழங்களெலாம் பேசிகிட்டு இருக்காத இப்போ என்ன பழப்ப இருக்கோ அதுக்கு உண்டான ஒரு வேலையை பார்த்துட்டே போயிட்டேரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குணத்தை கொண்டவர்கள் இவர்கள்

ரகசியமான தொடர்புகள் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்துட்டு மறைவு ஸ்தானம் ஸோ மூணு ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மூணு நாலு மறைவு ஸ்தானங்களில் ஆறும் எட்டும் ரொம்ப மோசம் அதில் முதல் மோசமானது வந்து இந்த ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடம் விருச்சகம் ஸோ இது காலபுருஷ தத்துவத்திற்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போது இந்த ஆறாம் இடத்திற்கு உண்டைய இடம் வந்துட்டு நிறைய ரகசியமான தொடர்புகளில் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்க வச்சுக்கிட்டே இருக்கும் இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ்லாம் இருக்கும் உள்ளே வாங்கிக்கிட்டே இருப்பாங்க வெளியில் எதுவுமே வரவே வராது உங்கள் வாயை எவ்வளோ அழகாக பிடுங்கி உங்ககிட்ட எதை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக உங்ககிட்ட இருந்து பிடுங்கி வாங்கிடுவாங்க ரிட்டன் அந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கெல்லாம் பாய்ச்சாலாம் பழிக்காது அவங்க நினச்சதை அவங்க பண்ணுவாங்க ஆனால் நம்மளால் அதே வேலையை அவங்கக்கிட்ட கண்டிப்பாக செஞ்சு வாங்கவே முடியாது எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது இவர்களுடைய ஒரு குணம் படிப்பறிவு தான் இங்கே பலம் இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய படிப்பறிவும் அவர்களுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த மேல் மாறி தான் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் தன்னுடைய சொந்த முயற்சியால் எல்லா காரியத்தையுமே ஜெயமாக்கக்கூடிய ஒரு திறமை அப்படிங்கிறது படைத்தவர்கள் இவங்கக்கிட்ட போயிட்டு உன்னால் இது முடியாது உனக்கு முடியலை உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது மட்டும் இவங்களால் ஏற்றிக்கவே முடியாது அப்படி சொல்லி இவங்கள வந்துட்டு நீங்கள் மட்டும் தட்டணுமோ இல்லை இவங்களை டிஃபீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒருவேளை நிஜமாலுமே அந்த தெரியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து அவங்க மட்டும் தட்டிடலாம் அந்த செகண்ட் ஓகே ஆனால் அடுத்த தடவை நீங்கள் பார்க்கும்போது உங்களை தூக்கி வீசிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு எல்லா காரியத்தையும் படித்து கை தேர்ந்ததினால சீக்கிரமாகவும் கற்றுக்கக்கூடிய ஒரு குணம் உடையவர்களுக்கு உண்டு இவங்கக்கிட்ட அந்த சரி தவறு அப்படிங்கிறதாம் கிடையாது சொன்ன மாதிரி அவங்க ஒரு ட்ரேடர் ஒரு அழகான ஒரு பிஸ்னஸ் மேன் அங்கே தரி சரி தவறுலாம் கிடையாது கையில் காசு வாயில் தோசை முடிஞ்சுதான் சரி போயிட்டேரு அவ்வளோதான் எனக்கு ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு குணம் வந்து இவங்கள்ட்ட அதிகம் அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள் சிம்ம ராசி என்ன பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசி லக்னம் அதிகாரம் கொடுத்தா அந்த அதிகாரத்துக்காகவே இருப்பாங்க இவங்க அதிகாரத்துக்காக இயங்கக்கூடியவர்கள் கிடையாது அந்த சிம்ம ராசிக்காரவங்க வந்துட்டு போ போய் போய் தொலை அப்படின்னா பாவ புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஆனால் இவங்க வந்தி மாதிரி இவங்க பாவ புண்ணியெல்லாம் பார்க்க மாட்டாங்க இவங்களுக்கு வெறும் அனலிட்டிக்கல் திங்கிங் தான் இது எழுதிருக்கு அப்படின்னா அது மட்டும் தான் அங்கே அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த ஃப்ளக்சிபிள் நேச்சர்லாம் இவங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக கிடையாது இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப சென்சிட்டிவான ஆட்கள் படப்படன்னு ஆயிடுவாங்க படிச்சுட்டே இருப்பாங்க அவங்க அந்த உடலுக்கு வந்து அந்தளவுக்கு தேவையான வேலை கிடையாது மூளைக்கு தான் வேலை அதனால் பயங்கர ஒரு படப்படப்பான தன்மை இருக்கும் ஒரு சென்சிட்டிவான ஒரு நேச்சர் கொண்டவர்கள் இவர்கள் தன்னை போலவே மற்றவரும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்துட்டு இவர்களுக்கு எப்போதுமே உண்டு அதாவது இதுவும் திட்டத்தட்ட சிம்மராசி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிறேன் எனக்கு அறிவு இருக்குது ஏன்டா இதெல்லாம் நான் இப்படி இருக்கேனே ஏன் உன்னால் இருக்க முடியாதா அந்த மாதிரி ஒரு ஆட்களை வந்துட்டு இவர்கள் இனிமேல் கண்ணீராசிக்காக இருக்காங்க அறிவிற்கு உண்மைதான் அந்த அறிவு அடுத்தவனுக்கும் இருந்தால் பரவாயில்லையே இல்லையே ஆனால் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க நான் எப்படி இருக்கேன்னா ஒன்னால் இருக்க முடியாதா உன்னால படிக்க முடியாதா இதை கூட யோசிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆனால் இவர்கள்ட்ட அதை சொன்னால் கேட்டுப்பாங்க என்ப்பா எனக்கு தெரியலை உனக்கு தெரியுது இது இப்படி இருக்கு அட்லீஸ்ட் எனக்கு சொல்லி தந்தால் நான் இந்த மாதிரி இருந்துப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி ஓ உனக்கு அப்படி தெ அப்படியா தெரிலையா ஸோ இனிமேவாவது கரெக்டாக நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளத்தை கொண்டவர்கள் இவர்கள் ஒரே நேரத்தில் பல வேலையை செய்யக்கூடியவர்கள் ஸோ மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும் இவங்களாம் வந்துட்டு அதுக்கு கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது வீட்டில் வந்துட்டு அம்மாக்கள் பத்து கை இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஆட்கள் இவர்கள் ஒரே நேரத்தில் பத்து வேலை கொடுத்தீங்க அப்படின்னாலும் மட மடமும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஸ்ட்ரெஸ் அவங்க மண்டையில் ஏற வெறாது ஏன் தன்னுடைய அறிவை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பர இங்கே விரிவிறுன்னு ஆயிரும் அந்த அட்டையில நீ மாதிரி ஆயிரும் ஈஸியாக பத்து வேலை ஆனாலும் அவர்களால் செய்ய முடியும் யாருக்குமே தெரியாமல் பணம் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது இவர்களுடைய ஒரு குணம் ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் வந்துட்டு இந்த அஞ்சல் பெட்டிலோ டப்பாலையோ இல்லை ஒரு மூளை முடுக்குள்ளையோ இல்லை பீரோக்குள்ளே சந்துக்குள்ளே எல்லா இடத்துலையுமே காசு இருக்கும் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேக்கில் வந்துட்டு நாலு இடத்துல பணம் வைப்பாங்க இல்லைங்களா அந்த ஒரு பேக்குள்ளே இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அங்கே கொஞ்சோன்னே அந்த மாதிரி ஒரு குணம் வந்துட்டு இவர்களுக்கு உண்டு ஒரு ஆயரூபாய பத்து பத்து இடத்துல பிரித்து பிரித்து வச்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு குணம் வந்துட்டு இவர்களுக்கு உண்டு ஸோ ஒரு நல்ல லட்சணமான ஒரு உடல்வாகவும் நல்ல பார்க்கறதுக்கு ஒரு அழகாகவும் இருக்கக்கூடிய ஒரு முக அமைப்பும் உண்டு இவர்களுக்கு வந்துட்டு இந்த இடுப்பு இந்த முடுகு தண்டு வரம் இந்த இடுப்பு வலி முதுகு வலி இதெல்லாம் வந்துட்டு இவர்களுக்கு வருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் இவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் அல்லது இந்த பணம் பண பணவிற்த்தனை அதுக்கப்புறமா வேறு என்ன அப்படின்னா அக்கௌண்டிங்கு அந்த ட்ரேட் பண்ணுறது ஆடிட்டர் வேலை பிறர்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலை இவர்களால் ரொம்ப தெளிவாக பண்ண முடியும் தான் இந்த மேத்தமெட்டிஷியன்ஸாக வருவாங்க ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இந்த புதுசு புதுசாக ஆன்லைன் ஸ்ட்ரீட்லாம் நிறைய பேர் வருவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வேலைகள் வந்துட்டு இவங்களால் செய்ய முடியும் ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு கொண்டு வந்து முன்னாடி நிற்க வச்சா போதும் அவங்க வந்து நின்று ஒன்னையே இதான் கண்ணு முன்னாடியே இருக்குல்ல பிரச்சனை அந்த பத்து வருஷமாக போராடிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க முன்னாடியே நின்று போதும் இதான் பிரச்சனை உங்கள் கண்ணுக்கு தெரியலையா நீ எல்லாம் முதலாளி அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான குணம் வந்துட்டு இவங்களுக்கு உண்டு ஒரு ஒன்லைனர் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சரியான வியாபாரி அதை தவிர மற்றபடி இவர்களுடைய குணம் வேறு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை இவங்க ஒரு பக்கா வியாபாரி அப்போ ஒரு வேளை இவர்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி அதையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி நடந்துக்கணும் ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஜோதிடருக்கு உண்டான ஒரு வேலை அதாவது கன்னிராசிக்காரவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஃபீலிங்ஸ்லாம் வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு பெருசாக அந்த இடத்துல வந்துட்டு பாச்சா பழிக்காது அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையும் இல்லையும் கூட ஸோ அப்போது ராசிக்காரங்களை யாருக்கு சேர்த்து வச்சா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து சேர்த்து வைக்கிறது தான் ஒரு ஜோசியக்காரனுடைய வேலையாக இருக்கும் ஸோ இன்றைக்கி அதை நிறைய பேர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னால் பண்ணுறதில்ல பட் எனிவே இதுதான் கன்னிராசிக்காரர்களுடைய கன்னிராசி கன்னிலக்கணம் அவர்களுடைய குணாதிசயங்கள் ரைட் நாளைக்கு வந்துட்டு நிறைய இதே மாதிரி இன்னும் நிறைய ராசிக்கு